கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of the Lord. இந்த நாட்களிலே நாம் இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்களை குறித்து, அப்போஸ்தலர்களை குறித்து, ஒவ்வொன்றாக ஒவ்வொருவராக அவர்கள் எப்படி ஜீவித்தார்கள், அவருடைய சுபாவங்களை என்று படித்து வருகிறோம். In these days we have been studying about the apostles and the disciples of Jesus and every one of them and their life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. இன்று நாம் பேதுருடைய ஜீவியத்திலே, மற்ற அப்போஸ்தலர்களுடைய ஜீவியத்திலே சம்பவிக்காத சில சம்பவங்கள், மேன்மையான காரியங்கள் பேதுருடைய ஜீவியத்திலே சம்பவித்தது, அதை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். Today I am going to share with you certain things which occurred in the life of Peter and not occurred in the life of other disciples. I am going to share with you today. முதலாவது பேதுரு சமுத்திரத்தின் மேல் நடந்தான். First of all, Peter walked over the ocean. இந்த ஊழியத்திற்கு அவர்கள் அழைக்கப்பட்ட பின்பு, after they have been called for this ministry, பேதுரு சமுத்திரத்தின் மேல் நடந்த ஒரு சம்பவம், அது எல்லா கிறிஸ்தவர்களும் அறிந்த ஒரு சம்பவமாக இருக்கிறது. The incident about which in which Peter walked over the ocean is known to all Christians. இந்த சம்பவமும் ஒரு தற்செயலாய் சம்பவித்த ஒரு காரியம் அல்ல. No incidents occurs accidentally. ஒவ்வொரு சம்பவத்துக்கும் பின்னாலே ஒரு சத்தியம் மறைபொருளாக அடங்கி இருக்கிறது. After every incident there is a hidden truth. ஒவ்வொரு காரியமும் ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. Every matter reveals a truth. கர்த்தருடைய சித்தம் அதிலே என்ன வா இருந்தது என்பதை ஒவ்வொரு சம்பவமும் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. Every incident reveals what was the will of God behind that. நாம் பொதுவாக பேதுரு சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனான் என்று நினைப்போம். Often we will think about and we know about the part about Peter got drowned in the water. ஆனால் அமிழ்ந்து போகும் முன்னால் பேதுரு கொஞ்ச தூரம் நடந்தான். But before getting drowned, Peter walked for a while. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. பேதுரு சமுத்திரத்தின் மேல் நடந்ததை பற்றி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14:25 நமக்கு சொல்லுகிறது. Matthew 14th chapter 25th verse says about Peter walking on the water. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14:25 வாசிப்போம். Matthew 14:25. இரவின் 4 ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்திற்கு போக ஜலத்தின் மேல் நடந்தான். And when Peter was come down out of the ship, he walked on the water to go to Jesus. ஸ்தோத்திரம். Praise be to the Lord. இங்கே முதலாவது நாம் பார்க்கும்போது, பேதுரு ஜலத்தின் மேல் நடப்பதற்கு முன்பு கர்த்தராகிய இயேசு இரவின் 4 ஜாமத்திலே ஜலத்தின் மேல் நடந்து வந்து கொண்டிருந்தார். Before Peter walked over the water, Jesus Christ on the 4th watch of the night was walking over the water. இதை நாம் படிக்கும் முன்னதாக முதலாவது நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், இதெல்லாம் ஏதோ தற்செயலாக நடந்த காரியங்கள் அல்ல, இதற்கு பின்னால ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது. Before learning about this, we should understand all these things didn't occur accidentally. Behind everything there is a purpose. அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டுதான் இதை நீங்கள் தியானிக்க வேண்டும். Keeping this in your mind only, you have to meditate this. இயேசு 4 ஜாமத்தில் சமுத்திரத்தின் மேல் நடந்தார். In the 4th watch of night, Jesus walked on the sea. முதலாவது பேதுரு நடப்பதற்கு முன்பு இயேசு நடந்தார். That means before Peter walked, Jesus had walked. 4 ஜாமம் என்பது அதிகாலையிலே 3 மணி முதல் 6 மணி வரைக்கும், அதான் 4th watch. 4 ஜாமம். 4th watch means in the early morning between 3 and 6. அந்த சமயம் நான் நினைக்கிறேன் 6 மணிக்கெல்லாம் இருந்தால் அவங்க பயந்திருக்க மாட்டாங்க, ஏன்னா நேரம் விடிந்திருக்குமே, சூரியன் உதித்திருக்குமே, அந்த இருட்டோடு தான் இருந்திருக்கும், அந்த 3-4 மணி சமயம் தான் இருந்திருக்கும். அப்பொழுது அவர்கள் ஆவேசம் என்று சொல்லி அந்த சமயத்தில் தான் இயேசு நடந்து வருகிறார். I think if it had been 6 o'clock, it would have been sunrise. So they would not have got feared. I think it should have been between 3 and 4. நான் கேட்கிறேன், இயேசு சமுத்திரத்தின் மேல் நடந்தது அது தற்செயலாக நடந்ததா அல்ல,
அது முன்னதாகவே உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறுதலா? Jesus walking on the water, was it happening accidentally or had it been uttered already as a prophecy? இயேசு சமுத்திரத்தின் மேல் நடப்பார் என்று யோபின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. It is written in the book of Job that Jesus would walk on water. யோபின் புத்தகம் 9 அதிகாரம் 8 வசனத்திலே அவர் சமுத்திரத்தின் அலையின் மேல் நடக்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறார். In Job 9:12 it has been written that he would walk on water. அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். அவர் சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். He is the one who walketh over the waves of the sea. இந்த வசனம் யோபு சொல்லியிருக்கிற வசனம் இயேசு சமுத்திரத்திலே நடந்தபோது அது நிறைவேறியது. The word uttered by Job when Jesus walked on the water it was fulfilled. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து சமுத்திரத்தின் மேல் நடந்தது அது தற்செயலாய் சம்பவித்த ஒரு காரியம் அல்ல, யோபின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற வசனத்தின் நிறைவேறுதலாகும். So Jesus walking on the water had not occurred accidentally but it is the fulfillment of what he said in the book of Job. அவர் எதற்காக நடந்தார் என்றுதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். Today I am going to tell you why he walked. அவர் எதற்காக நடந்தார்? Why did he walk? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. இப்பொழுது நம்முடைய பார்வையை நம்முடைய தியானத்தை தொடக்கத்திலிருந்து கொண்டு வருவோமாக. பைபிள் தொடக்கத்திலிருந்து கொண்டு வருவோமாக. Let us turn our attention towards the beginning of the Bible. ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 வசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். Genesis 1:2 says that the spirit of the Lord was moving upon the face of the waters. இந்த பூமியை சிருஷ்டிப்பதற்கு முன்பு, before the creation of this world, ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். The spirit of God moved upon the face of the waters. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். அது முதல் வசனம். The first verse says in the beginning God created the heaven and the earth. ஆனால் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அது இரண்டாம் வசனம். In the second verse it is said the earth was without form and void. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். And darkness was upon the face of the deep and the spirit of God moved upon the face of the waters. நீங்க இத ஆழமாக சிந்திக்க வேண்டும். You have to think about this deeply. அப்போ ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஒழுங்கின்மையும் வெறுமையுமான ஒரு பூமியை சிருஷ்டிக்கவில்லை அவர். In the beginning God created the heaven and the earth was without form and void, but God didn't create the earth without form and void. அப்போ முதலாம் வசனத்துக்கும் இரண்டாம் வசனத்துக்கு இடையே ஏதோ பெரிய காரியம் சம்பவித்திருக்கிறது. Between the first verse and the second verse a great thing had happened. பூமி சிருஷ்டிக்கப்பட்ட பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாறிவிட்டது. The earth which was created became without form and void. அதன் பிறகு அதை திரும்ப சிருஷ்டிக்கிறார். And again he creates it again. அந்த திரும்ப சிருஷ்டிப்பதற்கு முன்னதாக தான் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். Before that recreation the spirit of God was moving upon the face of the waters. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கும் போது அங்கே ரெண்டு காரியத்தை நாம் விளங்கிக் கொள்கிறோம். When the spirit of God was moving on the face of the waters we understand two things there. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கும் போது அங்கே ரெண்டு காரியங்களை நாம் விளங்கிக் கொள்கிறோம். Again I say in the place where the spirit of God was moving there we understand two things. இயேசு கிறிஸ்து ஜலத்தின் மேல் நடந்து வரும்போதும் ரெண்டு காரியங்கள், அதே காரியத்தை இங்கே நாம் விளங்கிக் கொள்கிறோம். Also when Jesus was walking on the water here also we understand about two things. ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிற ஆவியானவர், the spirit was moving on the face of the waters. ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிற ஆவியானவர், the spirit of God who was moving on the face of the waters. ஜலத்தின் மேல் நடந்து வருகிற இயேசுவானவர், Jesus Christ who was walking on the waters. ரெண்டு நோக்கத்தோடு அந்த ஜலத்தின் மேல் நடக்கிறார். With two intentions he was walking on the waters. அந்த ரெண்டு நோக்கங்கள் என்ன தெரியுமா? You know what are the two intentions? அந்த ரெண்டு அர்த்தங்கள் என்ன? What are the two meanings? ஒன்று அந்த ஜலத்தின் மேல் அவருக்கு இருக்கிற அதிகாரத்தை காண்பிக்கிறது. The first one reveals the authority he has over the waters. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. இரண்டாவது ஜலத்தின் மேல் நடக்கும்போது ஏதோ ஒரு உள்ளான நோக்கத்தை வைத்துக் கொண்டு நடக்கிறார். Secondly when walking on the waters with an inner intention he was walking. இந்த ரெண்டையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். We have to understand about these two things. முதலாவது அவர் ஜலத்தின் மேல் நடக்கும்போது அவருடைய அதிகாரம் வெளிப்படுகிறது. First of all when he walks in the water his authority is revealed. ஜலம் என்றால் என்ன? What is meant by the waters? வெள்ளங்கள் என்றால் என்ன? And what is meant by the floods? சமுத்திரம் என்றால் என்ன? What is meant by the sea? ஜலம் என்பது தேவ வல்லமைக்கு விரோதமான வல்லமைகளை காண்பிக்கிறது. Waters reveal the power that is against all the powers against the power of God. ரெண்டு வல்லமைகள் இந்த உலகத்தில் போராடி கொண்டிருக்கிறது.
Two powers are striving in this earth. ஒன்று ஜீவ வல்லமை, இன்னொன்று மரணத்தின் வல்லமை. One is the power of life, another one is the power of death. ஒன்று தேவனுடைய வல்லமை, இன்னொன்று தேவ வல்லமைக்கு விரோதமான வல்லமை. One is the power of God and another one is the power which is against the power of God. அதை குறித்தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், ஜலம் என்னுடைய ஆத்துமாவின் மேல் புரண்டது என்று சொல்கிறான். About that the psalmist says that the floods flowed over me. 124 சங்கீதம் 5 வசனம் சொல்கிறது. எதிராக புரண்டு வருகிற வல்லமைகளை காண்பிக்கிறது. It shows the waters that come against the soul of a man. அந்த ஜலத்தின் மேல் தான் அவர் உலாவிக் கொண்டிருந்தார் அந்த சிருஷ்டிக்கு முன்னதாக. Before the creation he was walking over this type of waters. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்றால் அதன் மேல் அவருடைய அதிகாரத்தோடு அவர் அந்த அதிகாரத்தை அந்த ஜலத்தின் மேல் நான் அதிகாரம் உடையவர் என்பதை அங்கே நாம் காண்கிறோம். The spirit of the Lord was moving on the face of the water means there we understand about the authority of God over the waters. உன்னுடைய ஆத்துமாவுக்கு விரோதமாய் புரண்டு வருகிற ஜலத்தின் மேல் அவர் அதிகாரம் உடையவர் என்பதை அது வெளிப்படுத்துகிறது. It reveals that he has the authority over the waters that try to flow over your soul. இரண்டாவது, ஜலம் என்பது துர்ச்சன பிரவாகம். உலகத்திலே பயங்கரமான ஒரு கூட்டம் ஜனங்கள் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக காணப்படுகிறார்கள். In the world one group of people is against the people of God. இங்கே நமக்கு அவ்வளவாய் தெரியவில்லை. Here we don't understand that much. ஆனால் சில இடங்களில் நாம் போகும்போது தேவ ஜனங்களுக்கு விரோதமான துர்ச்சன பிரவாகம் ஜலம் காணப்படுகிறது. But in other places against the people of God there are the terrible waters and the people against the people of God. தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய், சத்தியத்துக்கு விரோதமாய், சுவிசேஷத்துக்கு விரோதமாய் பயங்கரமான ஜலம் போன்ற துர்ச்சன பிரவாகம் பூமியிலே பல இடங்களிலும் காணப்படுகின்றன. Like the waters against the people of God, against truth and also the gospel, there are evil powers. ஆத்துமாவிலே புரளுகிறதான வல்லமையும் காண்பிக்கிறது. It shows the power that rolls over the soul. இரண்டாவது, தேவ ஜனத்துக்கும் சுவிசேஷத்துக்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்கிற ஜனங்களையும் காண்பிக்கிறது. Also reveals the people those are working against the gospel of God and also against the people of God. அவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். He was moving over the face of the waters. ஆதியிலே, in the beginning. ஆனால் இயேசுவுடைய நாட்களில் வரும்போது இயேசு ஜலத்தின் மேல் நடந்து வந்து கொண்டிருந்தார். But in the days of Jesus, Jesus was walking over the waters. அந்த அதிகாரத்தை தன் சீஷர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக. Reveal his authority to the disciples. அன்று ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த நான், I who was moving over the waters, இன்று ஜலத்தின் மேல் நடந்து வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். You understand, today I am walking on the waters. கர்த்தருடைய அதிகாரத்தை தேவ ஜனங்கள் அறியும்படிதான் அவர் ஜலத்தின் மேல் நடந்து வந்தார். To reveal the power of God to the people of God, he walked over the waters. கர்த்தருடைய அதிகாரத்திற்காக, வல்லமைக்காக கர்த்தரை கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். எதை கண்டு சீஷர்கள் பயந்தார்களோ, looking at what the disciples were afraid, அதே காரியத்தின் மேல் நான் வல்லமை உடையவர், அதிகாரம் உடையவர் என்பதை காண்பித்தார். On the same matter he revealed that he had the authority. எதை கண்டு தேவ ஜனங்கள் பயப்படுகிறார்களோ அதன் மேல் அவர் அதிகாரம் உடையவர் என்பதை வெளிப்படுத்தினார். And he revealed that he had the authority over the things which about which the people of God are afraid. 4 சாமத்திலே இயேசு சமுத்திரத்தில் நடந்ததான சத்தியம் இதைத்தான் வெளிப்படுத்துகிறது. The truth that Jesus walked in the waters in the fourth night reveals this. ஆகையால் தான் நாம் அதிகாலையில் எழும்பி கர்த்தரை துதிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம். So when we get up and praise the Lord early in the morning, we receive the authority of Jesus Christ. இப்பொழுதுதான் இந்த சீஷர்களை அழைத்திருக்கிறார். Only now he had just called the disciples. ஒரு புதிய தொடக்கம். And it's a new beginning to them. ஆமென். ஒரு புதிய தொடக்கம். It's a new beginning. அவருடைய ஊழியத்தின் தொடக்க நாட்களிலே, in the initial stage of their ministry, அவர்கள் எல்லாரும் அந்த அதிகாரத்தை காணும்படி அவர் நடந்து வருகிறார். That they all may see his power, he was walking. ஆனால் அவர்களால் முதலாவது விளங்கிக் கொள்ள முடியவில்லை. They could not understand this in the beginning. நான் நினைக்கிறேன் அந்த இருட்டா இருந்ததுனாலே அவர்கள் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. I think as it was dark, they would not have understood that. தண்ணிக்கு மேலே ஒரு ஆள் நடக்குமா, அதனால் அவர்கள் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. Will a person walk on the water? So they could not understand that. ஆனால் இயேசு அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி கொடுத்தார். But Jesus revealed himself to them. என்னுடைய அதிகாரத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று. And you understand or know about my எதை கண்டு நீங்கள் பயப்படுகிறீர்களோ அதன் மேல் நான் அதிகாரம் உடையவர் என்று சொன்னார். About which you are afraid, on that I have the authority, he said. இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரத்தை விளங்கின பிற்பாடுதான்
அவர்கள் தங்கள் ஊழியத்தில் பலனாய் ஊழியத்தில் வெற்றிகரமாய் காணப்பட்டார்கள். Only after having understood the authority of Jesus Christ, they were mightily doing their ministry. சத்தியத்திலே ஜீவிக்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தை நன்றாக விளங்கிக்கொள்ள வேண்டும். Everyone who is living in this truth should understand the authority and power of Jesus Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. அடுத்தது அவர் ஜலத்தின் மேல் அந்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த போது அதற்கு ஒரு உள் நோக்கம் இருந்தது. For the spirit of the Lord to move on the waters, there was a inner intention. ஆதிலே ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கும் போதே ஒரு நோக்கம், ஒரு நோக்கத்தோடு அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த நோக்கம் என்ன? In the beginning, the spirit of the Lord was moving on the waters with an intention. And what was that intention? அந்த நோக்கம் என்ன? What was that intention? அந்த ஜலத்தின் எந்த ஜலத்தினிலே அவர் அசைவாடி கொண்டிருந்தாரோ அந்த ஜலத்தின் மத்தியில் தான் ஆகாய விரிவை உண்டாக்கினார். Only from the midst of the water on which he was walking, he created the firmament. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. அவர் எந்த ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தாரோ அந்த ஜலத்தின் மத்தியில் தான் ஆகாய விரிவை உண்டாக்கினார் என்று அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம். In the following verse we read that on the water in which he was walking, only from there he created the firmament. வாசிங்க ஆறாம் வசனம். 6th verse. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக்கடவது என்றும் அது ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரிக்க கடவுது என்று. பாருங்கள், ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் ஒரு நோக்கத்தோடு தான் அசைவாடி கொண்டிருக்கிறார். நோக்கம் இல்லாமல் சும்மா அது சும்மா அவர் அசைவாடவில்லை. நான் அப்படி சும்மா வாக்கிங் மாதிரி இருக்கிறேன்னு சொல்லவில்லை. எதற்காக அசைவாடினார் என்றால் ஒரு நோக்கத்தோடு. அந்த நோக்கம் என்ன? அங்கே ஒரு ஆகாய விரிவை உண்டாக்கினார். The spirit of the Lord was not walking in the waters in the beginning in vain, but with an intention he was walking. What was that intention? Only from there he created the firmament. அந்த ஆகாய விரிவுக்கு தான் வானம் என்று பெயரிட்டார். And to that firmament he named it the heavens. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. அந்த ஆகாய விரிவுக்கு தான் வானம் என்று பெயரிட்டார். And only he called that firmament the heaven. அந்த வானத்தில் தான் கர்த்தர் சுடர்களை வைத்தார். Only in the firmament, in the heaven, the Lord kept the lights. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. இயேசு கிறிஸ்து சமுத்திரத்தின் மேல் ஜலத்தின் மேல் நடக்கும்போது கூட இதே ஒரு நோக்கம். ஆவிக்குரியபடி அதை சொல்லுகிறேன். Jesus also when he was walking in the water with the same intention he was walking spiritually. அவர் அந்த ஜலத்தின் மேல் நடக்கும்போது when he was walking on that water அங்கே ஒரு வானத்தை ஒரு ஆகாய விரிவை சிருஷ்டிக்கும்படியான நோக்கத்தோடு தான் அவர் நடந்து வருகிறார். With an intention of creating a firmament or a heaven he was walking there. தேவனுடைய சிருஷ்டிப்பிலே முதலாவது தேவன் ஆதியிலே தேவன் வானத்தையும் நீங்க ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்தை நீங்கள் படித்த முதல் வசனமே தேவனுடைய சிருஷ்டிப்பின் முதலாவது ஆதியிலே தேவன் எதை உண்டாக்கினார்? வானத்தை உண்டாக்கினார். In Genesis 1:1 we read that in the beginning the Lord created the heaven first. இப்பொழுதுதான் இந்த 12 அப்போஸ்தலரை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். Only now he had chosen the 12 disciples. அவர்களுக்கு உன்னதமான காரியம் என்ன என்றே தெரியாது. They didn't know about the heavenly things at all. அங்கே ஒரு வானத்தை சிருஷ்டிக்க விரும்புகிறார். There also he was willing to create a heaven. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. அங்கே இவர்களை சுடர்களாக வைக்க விரும்புகிறார். He wants to keep them the lights there. அதுதான் ஒரு ஆவிக்குரிய ஒரு creation, ஒரு சிருஷ்டிப்பை அங்கே ஏற்படுத்தும்படியாகத்தான் அந்த ஜலத்தின் மேல் அவர் நடந்து வருகிறார். With an intention of a spiritual creation, making a spiritual creation, he walked on the water there. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். You have to understand this. இயேசு ஏதோ ஜலத்தின் மேல் நடந்தார் என்று சொல்லி சும்மா விட்டு விட கூடாது. பேதுரு ஜலத்தின் மேல் நடந்தார் மூழ்கி போனார் என்று சொல்லி விட்டு விட கூடாது. Simply we should not say Jesus walked on water and Peter walked on water and we leave that. ஆதியிலே ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் The spirit of the Lord was moving on the waters in the beginning. இந்த இயேசு என்ற நாமத்தில் மாம்சத்தில் வெளிப்பட்டு அவர் ஜலத்தின் மேல் நடந்து வந்து கொண்டிருக்கும் போது Today in the name of Jesus in flesh when he was walking on the waters ரெண்டு நோக்கத்தோடு with two intentions ஒன்று தன் அதிகாரத்தையும் வல்லமையையும் வெளிப்படுத்தும்படியாக first of all to reveal his authority and power இன்னொன்று ஒரு புதிய firmament அல்லாவிட்டால் ஆகாய விரிவை வானத்தை உண்டாக்கும்படியாக another one with an intention to create the firmament or a heaven அங்கே சுடர்களை வைக்கும்படியாக to keep the lights there அதற்காகத்தான் அவர் ஜலத்தின் மேல் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். Only for this purpose he was walking on the waters there. சீஷர்கள் தான் அந்த சுடர். Only the disciples are the lights. அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் ஆகாய மண்டலத்திலே நட்சத்திரங்களை போல் பிரகாசிப்பார்கள். Those who bring many into righteousness will shine. இவர்கள் தான் அந்த நட்சத்திரங்கள். இவர்களை தான் ஆகாயத்தில் வைக்க போகிறார்.
These are the stars and only they are going to be kept in the heaven. Ange oru vaanam srishtikkappadavendidaga irundhathu. Their firmament had to be created. Innum ivargalde vaalkaiyile oru aavikuriya vaanathai ivargal kaanavillai. And they had not yet seen a spiritual heaven in their life. Avargal alaikkappattathu unmaidan. It's true they were called. Avargal peyar vekkappattathu unmaidan. It's true they were named. Simon endra alaikkappattathu unmaidan. It's true he was called Simon. Peter endra alaikkappattathu unmaidan. It's true he was called Peter. Keva endra alaikkappattathu unmaidan. It's true he was called Kepha. Anal innum ivargalde vaalkaiyile oru aahaya virivai ivargal kaanavillai. But still they had not seen a firmament in their life. Ange idathile naangal dhan sudargalaga irukkapogurom endrum avargal ariyavillai. Also they didn't know that they would be the star, lights there in that place. Jalathin mel asayvaadikondrunda aaviyanavar enna seidharendal andha jalathin naduvile aahaya virivai undaakkiyadharku vaanam endru peyrittar. The spirit of the Lord walking on the waters and created the firmament from the waters and called it heaven. Kathirku stotram. Praise be to the Lord. Avar dhan indha seesargalukkulle oru unnatha sindhaiyai undaakkugirar. Only he creates a heavenly mind among the disciples. Appa andha unnatha sindhai undana udane, as soon as they got that heavenly mind, Pedroku thanum thannirile nadakka vendum endra oru enna undanadhu. Matra 11 perku undagavillai. Peter also had the desire to walk on the water and other 11 didn't have the desire. Yesu nadandu varumbodhu, when Jesus was walking, Pedrukkum thanum idu pole thannirile nadakka vendum endra oru aasai undaayitu. Peter also had a longing or a desire to walk on the waters. Kathirku stotram. Praise be to the Lord. Yesu nadandu varumbodhu avan ketkiran, andavare neer aanal naanum thannirile nadakkattume. And when Jesus was walking, he asked Jesus, Lord, if be thou bid me come unto thee. உடனே அவர் சொல்லுகிறார், வா என்று சொல்லுகிறார். And immediately he said, come. ஒரு குரு தன்னுடைய சீஷன் குருவை போல மாறுவதை விரும்ப மாட்டான். A master will never like his disciple to become like him. ஒரு குரு தண்ணீர் மேல நடந்து கொண்டிருக்கிறான், அவனுடைய சீஷன் கூட நானும் தண்ணீர் மேல் நடக்கட்டுமா என்று கேட்டால் அவன் சரி என்று சொல்ல மாட்டான். ஏனென்றால் அவனுடைய மதிப்பு போய்விடும். A master is walking on the water. If his disciple wants to walk, he won't allow him to walk because he will lose his. தன்னுடைய குருவை பார்த்து சீஷன் கேட்கிறான், நானும் நடக்கட்டுமா என்று கேட்ட உடனே சீஷன் குருவை போல மாற வேண்டும் என்கிற சிந்தையுடைய அந்த குரு வா என்று சொன்னார். Here when the disciple asked the master whether he can walk, the master who was having the mind that the disciple also should become like him, he asked him to come. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. வா என்று சொன்ன உடனே பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்திற்கு போகும்படி கடலின் மேல் நடந்தான். When he said come, Peter got down from the ship and to walk towards Jesus, he walked on the water. குறைந்தபட்சம் 2-3 அடியாவது நடந்திருக்க மாட்டானா? Won't he have walked at least 2 or 3 steps? கண்டிப்பா நடந்திருப்பான். Certainly he would have walked. கொஞ்ச தூரம் நடந்து போனான். He walked for a short distance. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. இயேசு கிறிஸ்துவினுடைய மனதில் இருந்த காரியம், அவர்களுக்குள்ளே தனக்குள் இருந்த விசுவாசம் உருவாக வேண்டும் என்பதுதான். The thing that was found in the mind of Jesus was the faith that was in him should be created in those people also. Vaanam endral enna? What is meant by the heaven? Andha thannirkulle oru vaanathai srishtithathu pole, as he created a heaven in the waters, avar nadandhu vanda andha thannir mathiyile oru vaanathai srishtikkirar. Amidst the water on which he was walking, he created a heaven. Oru vela ippozhudhu eluthinpadiyanathile thannir alla, unnudaiya aavikriya jeevithile bayangaramana thannirgalai kandu nee bayandhu kondirukkalam. Not about the literal waters, about the spiritual waters that come against you in your spiritual life, you may be afraid. ஆனால் அவைகள் மத்தியிலே ஒரு வானத்தை சிருஷ்டிக்கிறார். But amidst that he creates a heaven. நான் சொல்கிறேன், பேதுருனுடைய மனதிலே ஒரு வானத்தை சிருஷ்டிக்கிறார். I tell you, in the mind of Peter, he creates a heaven. நானும் தண்ணீரிலே நடக்க முடியும். I too can walk in the waters. ஏனென்றால் இயேசு நடக்கிறபடியால். As Jesus walks. நீரே ஆனால். If it is you. அவர்தான் என்றால். If it சிங்காசனம். The heaven is my throne. பூமி என்னுடைய பாதபடி. And the earth is my footstool. வானம் என்னுடைய சிங்காசனம். And the heaven is my throne. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த இடத்திலேயே ஒரு வானத்தை காண்கிறான். தேவன் இயேசு சிருஷ்டிக்கிறார், அதை பேதுரு காண்கிறான். There Jesus creates a heaven and Peter sees that.
பயங்கரமான வெள்ளங்கள் உன்னை சூழ்ந்து கொள்ளும் போது, when terrible waters surround you, பயங்கரமான சோதனையின் மத்தியில் நீ போகும்போது, when you go amidst terrible trials, அங்கே அந்த சிருஷ்டிகர்த்தர் ஆகிய இயேசு ஒரு firmament, ஒரு ஆகாய விரிவை, ஒரு வானத்தை சிருஷ்டிக்கிறார் என்று இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். அதை சீஷர்கள் அறியும்படியாகத்தான் அதை செய்தார். There Jesus creates a firmament and to that the disciples may know that he does so. வானம் என்பது உன்னத சிந்தையை காண்பிக்கிறது. Heaven reveals a heavenly thought. தேவனுடைய சிங்காசனத்தை காண்பிக்கிறது. It shows the heaven of the தேவனுடைய இருப்பிடத்தை காண்பிக்கிறது. It shows about the habitation தேவ சமூகத்தை காண்பிக்கிறது. It reveals the presence of God. வானம் என்னுடைய சிங்காசனம். And the heaven is my throne. தேவனுடைய இளைப்பாறும் இடத்தை காண்பிக்கிறது. It shows the resting place of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உங்களுடைய எல்லா பயங்கரமான சோதனைகள் மத்தியிலே ஒரு தேவனுடைய சிங்காசனத்தை கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறார். Amidst all your terrible trials, God wants to reveal his throne to you. ஒரு பயங்கரமான தண்ணீர் மத்தியிலே ஆண்டவர் அங்கே ஒரு ஃபர்மமென்ட் உருவாக்குனது போல, ஒரு வானத்தை சிருஷ்டித்தது போல, ஒரு சிங்காசனத்தை ஆண்டவருடைய சிங்காசனம் வானமேனுடைய சிங்காசனம் என்று வெளிப்படுத்தினது போல, as amidst the terrible waters God created the firmament and revealed that the heaven is his throne. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பேதுருக்கு தைரியம் வந்துவிட்டது. Peter got courage. இல்லாவிட்டால் தண்ணீர்ல இறங்குவானா? Or else would he have gone into the water? ஒரு கப்பல் பார்க்கும்படியாக ஒரு சமயத்துல போனோம். கப்பல். Once we went to see the ship. அப்போ நாங்க அந்த கப்பலுக்குள்ள ஏறுறதுக்காக ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் மாதிரி ஒன்று வச்சு வைத்து கொடுத்தார்கள். To get into the ship they arranged like something like a step. அதுல நானும் அதுல கொஞ்சம் கப்பல் இப்படி ஆடி ஆடி இருக்கிறது, அதுல ஏறும்போது பயமாக இருந்தது. நான் எப்படியோ பயந்து பயந்து ஏறிவிட்டேன். கூட வந்த ஆட்கள் ஏற சொன்னா ஏறவே இல்லை. The ship was moving and I was afraid and but I got into the ship but others didn't get into the ship at all. தண்ணீர்ல காலே படவில்லை. கப்பல்ல அப்படி ஏறி போற ஒரு ஸ்டெப் போல கப்பல் ஆடிட்டு இருக்கு. அந்த ஸ்டெப்ல போனா கீழே விழுந்துருவோமா, தண்ணிக்குள்ள விழுந்துருவோமா, பயந்து கூட வந்த ஆட்கள் வரவே இல்லை. The ship was moving like that and the people, those who came with me, were afraid and they didn't come with me at all. அது சமுத்திரத்துக்குள்ள போகிறதான ஒரு கப்பல். It's a ship that will go into the ocean. அன்றைக்கு பயந்து அவர்கள் வராமலே கரையில நின்று விட்டார்கள். Fearing they didn't come and stood on the shore. Even படவிலிருந்து சமுத்திரத்திலே இறங்க வேண்டும், தண்ணீர்ல கால் வைக்க வேண்டும் என்றால் அந்த firmament, அந்த ஆகாய விரிவு, அந்த வானம், அந்த தேவனுடைய சிங்காசனத்தை தன் வாழ்க்கையில கண்டபடியினால் தான் அவனுக்கு அந்த விசுவாசம் வந்தது. He had the faith to step into the water because he saw the firmament or the throne of God. Then unude prachane, unude vyadhi unakku or bayangara samuthram pol kaanapadugirathu. Your sickness, your problem appears like a big sea to you. Anal va endru solugirar, nadandhu va endru solugirar Yesu. Jesus says, come, you walk and come to me. Dhairyamaga avan irangi kaal vekkiran. Boldly he stepped. Kathirku stotram. Praise be to the Lord. Ange oru vaanam சிருஷ்டிக்கப்பட்ட வானத்தை காண்கிறான். There he saw a created firmament. மனதிலே ஒரு தைரியத்தை அந்த சிங்காசனத்திலிருந்து ஒரு தைரியம் உண்டாகிறது. And in his mind from the throne a courage came. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இதுதான் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் படிக்கும்படி கர்த்தர் விரும்பினார். This is what the Lord expected them to learn. பின் நாட்களிலே நிருபத்திலே பவுல் எழுதுகிறார். In the later days in the epistles Paul writes, வானத்தில் வானமண்டலிலே ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு சுடர்களை போல் பிரகாசிக்கிற நீங்கள், you who are shining like lights holding on to the word of God, ungalai than sudaraga vaikku virumbugirar vaanathile. Only he wants to keep you as lights in the heaven. நம்முடைய மனதில் ஒரு வானம் சிருஷ்டிக்கப்பட வேண்டும். In our mind a firmament has to be created. நாம் பூமிக்குரியவர்களாக மாத்திரம் இருக்க கூடாது. We should not be of the world alone. பூமிக்குரிய காரியங்களை பற்றி மட்டும் யோசித்துக் கொண்டிருக்க கூடாது. We should not be thinking only about the earthly things. நம்முடைய மனதில் ஒரு வானம் சிருஷ்டிக்கப்பட வேண்டும். In our mind a heaven has to be created. அந்த சிருஷ்டிக்கப்பட்ட வானத்திலே சுடர்களாக நாம் வைக்கப்பட வேண்டும். In the created heaven we should be kept as lights. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உன்னையும் என்னையும் கர்த்தர் அப்படி பிரகாசிக்கிற சுடர்களாக வைக்க விரும்புகிறார். God wants to keep you and me as shining lights. வாசித்து பாருங்கள் பிலிப்பியர் 2:14. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். 14:1-14. தேவன் பகலையாள பெரிய சுடரும் இரவையாள சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும், பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது. போதும். வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது. Let there be lights in the firmament. அப்ப இயேசு கிறிஸ்து 4 ஜாமத்திலே சமுத்திரத்தின் மேல் நடந்தது எதற்காக? சீஷர்கள் மத்தியிலே நடந்து வந்தது எதற்காக?
Why did Jesus walk on the waters in the fourth night amidst the disciples? அவர்களுடைய மனதிலே ஒரு ஆகாய விரிவை சிருஷ்டிக்கும்படியாக. In order to create a firmament in their mind. அவருடைய மனதிலே அவர்கள் தான் அந்த சுடர்களாக மாறப்போகிறோம் என்கிற அந்த வெளிப்படுத்தலை உருவாக்கும்படியாக. To create the revelation that they are going to become the lights. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. ஆகையால் தன் பேதுருனுடைய வாழ்க்கையிலே மற்ற சீஷர்களுக்கு இல்லாத ஒரு அனுபவம், அவன் சமுத்திரத்தின் மேல் நடந்தான், கொஞ்ச தூரம் நடந்தான், அதன் பிறகு என்ன சம்பவித்தது என்று நான் சொல்லுகிறேன். Peter had the experience which other disciples didn't have, and I now tell what happened. கொஞ்ச தூரம் நடந்தான். He walked for a short while. நடந்த போது அவனுக்கு ஒரு அதிரியம் வந்திருக்கிறது. When he walked, he was discouraged. அவனுக்கு ஒரு அவிசுவாசம் வந்திருக்கிறது. Unbelief came into him. ஆனால் அந்த வேளையிலே ஆண்டவரே என்று கூப்பிட்டான். But at that moment he cried, Lord. இயேசுவின் கரம் அங்கே அவனை தூக்கி விட்டது. The hand of the Lord Jesus lifted him up. இந்த அனுபவம் மற்ற எந்த சீஷருடைய ஜீவியத்திலும் இல்லை. சமுத்திரத்தில் நடந்தது பேதுரு மட்டும்தான். This experience didn't occur in the life of any other disciple. Only Peter walked in the sea. முதலாவது ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இரண்டாவது இயேசு சமாம்சத்தில் வந்தபோது ஜலத்தின் மேல் நடந்தார். இயேசு நடந்தபோது பேதுருவும் தான் நடக்க விரும்பினான். இயேசு நடந்து வா என்று உத்தரவு கொடுத்தார். அவன் நடந்தான். திடீரென்று அமிழ்ந்து போனான். கர்த்தர் தூக்கி விட்டார். In the beginning spirit was moving on the earth. Later Jesus walked. Peter also wanted to walk. When he got drowned, நாம் சமுத்திரத்தின் மேல் நடக்கும் போது அமிழ்ந்து போகிற ஒரு சந்தர்ப்பம் உண்டு. When we walk on the sea, there may be a situation in which we may get drowned. எந்த மனுஷனும் அமிழ்ந்து போகிற ஒரு சந்தர்ப்பம் உண்டு. Any man will meet an occasion in which he will get drowned. ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலே ஆண்டவருடைய கரம் நமக்கு வெளிப்பட வேண்டும். But on such an occasion, the hand of the Lord should be stretched for us. ஆண்டவரே நான் அமிழ்ந்து போகிறேன், என்னை இரட்சியும். Oh Lord, I get immersed, save me. எந்த பிரதான அப்போஸ்தலனா இருந்தாலும் அமிழ்ந்து போகிற சந்தர்ப்பத்திலே ஆண்டவருடைய கரம் அவனை தூக்கி விடுகிறது. And whoever he may be, though he is the chief disciple, when he sings the law, hand of the Lord lifts him up. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. அற்ப விசுவாசியே என்று கூப்பிட்டார். He said, O thou of little faith. அற்ப விசுவாசி என்றால் அர்த்தம் என்ன? What is meant by of little faith? கொஞ்சம் விசுவாசம் உள்ள மனுஷனே அர்த்தம். கொஞ்சம் விசுவாசம். A man having little small faith. கொஞ்சம் விசுவாசம் உள்ள மனுஷனே. A man with little faith. நீ ஏன் பயப்பட்டாய்? Why were you afraid? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கர்த்தர் அந்த இடத்திலே அவனுடைய விசுவாசத்தை அவனை சுட்டி காட்டினார். Here God pointed out his faith. சமுத்திரத்தில் கால் வைக்கக்கூடிய விசுவாசம் இருந்தது. Of course he had the faith to step on the ocean. கொஞ்ச தூரம் நடக்கக்கூடிய விசுவாசம் இருந்தது. He had the faith to walk for a while. திடீரென்று அந்த விசுவாசம் குறைந்து போயிற்று. Suddenly that faith decreased. இது என்ன இதை காண்பிக்கிறது? What does it reveal? நம்முடைய ஜீவியத்திலே விசுவாசம் குறைந்து போகிற சந்தர்ப்பங்களை காண்பிக்கிறது. It shows the occasions in which our faith decreases. ஆனால் அபிஷேகம் பெற்ற பிறகு இந்த விசுவாசம் குறையாதபடி அந்த விசுவாசத்திலே நம்மை கர்த்தர் நிலைநிறுத்துகிறார். But after getting the anointing, that we may not decrease in the faith, the Lord establishes the faith in us. நமக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தந்து இந்த விசுவாசத்திலே நம்மை நிலைநிறுத்துகிறார். Giving the anointing of the Holy Spirit, the Lord makes us stand in this faith. அவருடைய விசுவாசம் குறைந்து போயிற்று. His faith decreased. விசுவாசம் குறைய குறைய அவன் மூழ்க ஆரம்பித்தான். As the faith decreased, he started. இந்த ஊழியமே விசுவாசத்தினால் செய்கிற ஊழியம். This ministry itself is done by faith. முழு ஊழியமும் விசுவாசத்தினால் செய்கிற ஊழியம். The whole of the ministry is done only by faith. விசுவாசம் குறைந்து போனால் நாம் மூழ்க ஆரம்பித்து விடுகிறோம். If faith decreases, we get drowned. அதனால் தான் கர்த்தர் அவனுடைய விசுவாசத்தை திரும்ப அவனுக்கு புதுப்பிக்கும்படிக்கு அவனை கரத்தினால் தூக்கி மறுபடியும் அவனை பெரிய அப்போஸ்தலனாக மாற்றினார். That's why in order to renew his faith, God lifted him up with his hand and made him a great disciple. உங்களுடைய ஜீவியத்திலே யாராகலும் மூழ்கி போகிறதான அனுபவத்தில் இருந்தால், in your life if anyone is in a drowning state, விசுவாசம் குறைந்து போகிற அனுபவத்தில் இருந்தால், in a state of losing your faith, இப்பொழுது கர்த்தருடைய கரம் உங்களை தூக்குகிறது என்று நான் சொல்கிறேன். Now I tell you, now the hand of the Lord raises you up. ஒரு நிமிஷம் உங்களுடைய கண்களை மூடுங்கள். You please close your eyes for a moment. விசுவாசத்திலே நீங்கள் குறைந்து மூழ்கி போகிற அனுபவத்தில் இருந்தால், in faith if you are getting drowned, அந்த சீசரை தூக்கி எடுத்த கரம், the hand that lifted up the disciple, அந்த ஆகாய விரிவை சிருஷ்டித்த அந்த கரம், the hand that created the firmament, ஓ உங்களுடைய மனதிலே மறுபடியும் அந்த ஆகாயத்தை சிருஷ்டிக்கிறது. Now again it creates the firmament in your mind. சமுத்திரத்தில் நடந்த இயேசு, Jesus who walked on the sea, ஜலத்தின் மேல் நடந்த இயேசு, Jesus who walked on the waters, ஜலத்தின் நடுவில் ஒரு ஆகாய விரிவை உண்டாக்குகிறார். He creates a firmament amidst the water. அந்த ஆகாய விரிவிலே நீயும் நானும் சுடராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். He desires that on the firmament you and I should be lights. ஒருவேளை நீ அமிழ்ந்து போகலாம். Probably you would be drowning. அவருடைய கரம் உன்னை தூக்கி எடுக்கிறது. But his hands lift you up.
அந்த ஆகாய விரிவிலே உன்னை சுடராக வைக்கிறது. It keeps you as a light in the firmament. ஒரு சமயத்தில் முழுகி போன பேதர் இப்ப எங்க இருக்கிறார்? Peter who was drowned once, where is he? ஆகாய மண்டலத்தின் சுடராக இருக்கிறார். He is a light in the heaven. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இப்பொழுது அந்த கரம் உங்களை தூக்கி எடுக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். Now I tell you, the hand raises you up. சீசர்களுடைய விசுவாசத்தை, விசேஷமாக பேதருனுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்படி அதற்காகத்தான் கர்த்தர் அப்படி செய்தார். In order to strengthen the faith of Peter and other disciples. இதை ஆவிக்குரியபடி நீங்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக இப்படி நான் சொன்னேன். That you may understand it spiritually, I tell you this. ஒவ்வொருடைய மனதிலும் ஒரு firmament, ஒரு ஆகாய விரிவு, ஒரு வானம் சிருஷ்டிக்கப்படட்டும். In the mind of everyone, a firmament be created. பூமிக்குரியபடி சிந்திக்காதிருங்கள், எல்லாரும் உன்னதமாய் சிந்தியுங்கள். Don't think in an earthly manner, but think in an heavenly manner. கர்த்தர் என்னையும் ஒரு சுடராக வைத்திருக்கிறார். God has kept me as a light. நான் முழுகி போகிறேன் என்ற சிந்தை வேண்டாம். Let us not have the mind that we are getting drowned. என்னை தூக்கி எடுத்து ஒரு சுடராக வைக்கிற இயேசு நிற்கிறார் ஜலத்தின் மேல் என்று சொல்லுங்கள். You say, Jesus who lifts me up and makes me a light is standing on the waters. அந்த விசுவாசத்தோடு உங்களுடைய கண்களை மூடி அந்த விசுவாசத்தோடு கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்துதித்து அந்த விசுவாசத்தில் பலனடையுங்கள். With that faith, you close your eyes and praise God and get strengthened in that faith. Amen. ஆகாய விரிவை சிருஷ்டித்த அவரை நோக்கி பாருங்கள். Look at the one who created the firmament. ஆகாய விரிவை சிருஷ்டித்த அவரை நோக்கி பாருங்கள். Look at the one who created the firmament. சுடர்களை வைத்த அவரை நோக்கி பாருங்கள். You look at the one who kept the lights there. இன்றைக்கு நானும் நீயும் தான் அந்த சுடர். You and I are the lights today. கர்த்தர் உங்களையும் என்னையும் சுடராக வைக்க விரும்புகிறார். God wants to keep us as lights today. இந்த வானமும் இந்த பூமியும் ஒளிந்து போகும். This heaven and the earth may perish. நீதி வாசமா இருக்கிற புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும். The new heaven and new earth with righteousness will be created. அதிலே நாம் சுடர்களாக இருக்கும்படி கர்த்தர் சிருஷ்டிக்கிறார் வானத்தை. Hallelujah. That we may be lights in that God creates the heaven now. இந்த தண்ணீரை பார்த்து பயப்பட்டு மூழ்கி போகாதிருங்கள். Don't get drowned fearing looking at the floods now. ஆண்டவரே என்று கூப்பிடுங்கள். அப்படி யாராவது மூழ்கி போகிறதா இருந்தால் ஆண்டவரே என்று கூப்பிடுங்கள். If you are getting drowned, you cry unto the Lord. ஜலத்தின் மத்தியில் அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர், the spirit who was moving on the face of ஜலத்தின் மேல் நடந்து வந்த இயேசுவானவர், Jesus who was walking on the waters. ஆண்டவரே நான் முழுகி போகிறேன் என்று நீ சொல்லும்போது, when you say Lord I am drowning, பயப்படாதே, இதோ ஒரு firmament, இதோ ஒரு ஆகாய விரிவை உனக்குள் நான் உண்டாக்குறேன் என் பிள்ளையே என்று சொல்லுகிறார். He says that fear not, I am creating a firmament in you. நீ எந்த வல்லமையினால் மூழ்கடிக்கப்பட்டாலும், by what power you are getting drowned, இதோ உன்னை தூக்கி எடுக்கிற அந்த கரத்தை நீ நோக்கி பார். Look at the hand that lifts you up. உன்னுடைய வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் இந்த கரம் உன்னை தூக்கி எடுக்கும். Till the end of your life, this hand will lift you up. Amen. 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 Hallelujah, 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 hallelujah. Rabaturab sharabala. நல்ல கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நல்ல கொஞ்ச நேரம் கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அமே அமே ஆண்டவரே, தாவே ஆண்டவரே, மூழ்கி போகும்போது பேதுருவை தூக்கி எடுத்த இயேசுவே, ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்து ஆகாய விரிவை சிருஷ்டித்த கர்த்தரே, மூழ்கி போகிற எங்களை தூக்கி எடும் ஆண்டவரே. இன்னைக்கு இந்த அந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது சாயங்காலம் இயேசு அவர்களை படவிலே அனுப்பிவிட்டு இயேசு ஏன் தண்ணீரிலே நடந்து வந்தார் என்று கொஞ்ச நேரம் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். This evening when I was reading this portion, I was thinking about Jesus had sent them in the boat and later he was walking on the water. Why did he do so? புலுதன் உள்ளத்துக்குள்ளே ஒரு சத்தம், ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். Then in my heart there was a voice, the spirit of the Lord was moving on the face of the water. அதற்கு முன்பு அவர் ஜலத்திலே அசைவாடி கொண்டிருந்தார். And before the creation he was moving on the waters. ஜலத்திலே அசைவாடி கொண்டிருந்தவர் தான் வான விரிவை, ஆகாய விரிவை உண்டாக்கி சுடர்களை வைத்தார். He that who was moving on the face of the waters, he created the firmament and the lights there. அப்படியே ஒரு ஆள் என்னோடு பேசுனது போல இருந்தது. I felt that someone was speaking to me. நிச்சயமாக இயேசு நடந்து வந்ததும் ஒரு உள்நோக்கத்தோடு தான் வந்தார். Certainly Jesus walked there with an inner intention. ஜலத்தின் மேல் அதிகாரம் உடையவர் என்பதை வெளிப்படுத்தும்படி மாத்திரமல்ல, not only to reveal that he was having the authority over the waters. ஜலத்தின் நடுவில் ஒரு வானத்தை சிருஷ்டிக்கிற
சிருஷ்டி கர்த்தர் என்பதை வெளிப்படுத்த முடியாக. To reveal that he is the creator God who creates firmament among the waters. எத்தனையோ பேருடைய மனதிலே ஒரு வானத்தை சிருஷ்டிக்க கர்த்தர் விரும்புகிறார். God wants to create heaven in the minds of many people. எத்தனையோ பேருடைய மனதிலே சுடர்களை சிருஷ்டிக்க கர்த்தர் விரும்புகிறார். In the mind of many, the Lord wants to create the lights. Amen. உங்களையும் என்னையும் சுடர்களாக மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். God wants to make you and me as lights. ஒருவேளை சில வல்லமைகள் நிமித்த நீங்கள் அமிழ்ந்து போய் கொண்டிருக்கலாம். Probably due to some powers you would be drowning. இதோ உங்களை தூக்கி எடுக்கிற கரம் உங்களுக்கு சமீபமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். The Lord says the hand that lifts you up is near you. அது பிறகுதான், இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் அவங்களுடைய மனதிலே ஒரு உன்னதமான விசுவாசம் உருவாகி ஆண்டவருடைய அதிகாரத்தையும் வல்லமையும் அறிந்து அவர்கள் ஊழியமாய் பிரகாசமாய் ஊழியம் செய்தார்கள். Only after this they had a heavenly faith in them and they did the ministry of God. அப்ப பேதுருடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான சம்பவம் அவன் ஜலத்தின் மேல் நடந்தது. An important incident that happened in the life of Peter was he walking on the waters. இப்ப ஒரு ஒரு brief answer சொல்லுங்க. பேதுரு ஜலத்தின் மேல் நடந்ததினால் அவன் அமிழ்ந்து போய் தூக்கி விடப்பட்ட பிற்பாடு அவனுக்குள்ள உருவாக்கப்பட்ட அனுபவம் என்ன? என்ன? விசுவாசம். அதோட முடிச்சிட்டீங்க. அப்ப நான் இவ்வளவு தூரம் சொல்லி என்ன பிரயோஜனம்? அவனுக்குள் உருவானது என்ன? ஒரு சிங்காசனம், ஒரு ஆகாய விரிவு, வானம், வானத்தின் சுடர்கள், இதில் தான் அவனுக்குள்ள கர்த்தர் சிருஷ்டித்தது. அவனையே ஒரு சுடராக மாற்றினார். அப்ப இப்ப நான் திருப்பி கேட்கிறேன், இயேசு கிறிஸ்து சமுத்திரத்தின் மேல் நடந்து வந்தபோது பேதுருவும் நடக்க விரும்பி நடக்கட்டுமா என்று கேட்டு வா என்று சொன்னார். பேதுரு தண்ணீரிலே இறங்கி நடந்தான், அமிழ்ந்து போனான், தூக்கி எடுத்தார். அந்த சம்பவத்துக்கு பிறகு பேதுருக்குள்ளே ஒரு சிருஷ்டிக்கப்பட்டது என்ன? என்ன? ஒரு ஆகாய விரிவு சிருஷ்டிக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். Your firmament was created and you have to keep this in your mind. நீங்கள் அமிழ்ந்து போனாலும் உங்களை தூக்கி எடுத்து ஒரு ஆகாய விரிவை உங்களுக்குள்ளே சிருஷ்டிக்க, தேவனுடைய ஒரு சிங்காசனத்தை உங்களை சிருஷ்டிக்க கர்த்தரால் முடியும் என்றவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அடுத்தது இந்த பேதுருக்கு உள்ள விசேஷம், மற்ற சீஷரிடத்திலே சொல்லாத ஒரு வார்த்தை பேதுருடத்தில் கர்த்தர் சொன்னார், பரலோகத்தின் திறவுகோல்களை உனக்கு தருகிறேன். I give you the keys of the heaven. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16:19. Matthew 16:19. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உனக்கு தருகிறேன். I give unto thee the keys of the kingdom of heaven. திறவுகோல்களை, அநேக திறவுகோல்களை உனக்கு நான் தருகிறேன். Keys, I will give you many keys. அப்ப இந்த பேதுருக்கு பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை தருவேன் என்று கர்த்தர் சொன்னார். God told unto Peter that he would give him the keys of the kingdom of heaven. அப்போஸ்தலர்களில் பிரதானமான அப்போஸ்தலனாகிய பேதுருவிடத்தில் தான் இந்த வார்த்தையை கர்த்தர் சொன்னார். Only to the chief of the apostles, Peter, God told these words. திறவுகோல்களை பற்றி நாம் படிக்கும்போது, when we read about the keys, மூன்று திறவுகோல்களை பற்றி நாம் படிக்கிறோம். We read about three keys. ஒன்று பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள். One is the keys of the kingdom of heaven. இன்னொன்று தாவீதுனுடைய வீட்டின் திறவுகோல். Another one is the key of the house of David. இன்னொன்று மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல். Another one is the key unto the death and life. திரும்பவும் சொல்கிறேன். I repeat. பரலோகத்தின் திறவுகோல்கள், the keys of the kingdom of heaven. தாவீதின் வீட்டின் திறவுகோல், the key of the house of David. மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல், and the key for life and death. மத்தேயு 16:19 பரலோகத்துக்கும் திறவுகோல்களை பற்றி படித்தோம். In Matthew 16:19 we read about the keys of the kingdom of heaven. ஏசாயா 22:22 வெளிப்பாடு 3:7 தாவீதின் வீட்டின் திறவுகோலை பற்றி படிக்கிறோம். In Isaiah 22:22 and in Revelation 3:7 we read about the keys of the house of David. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பரலோகத்தின் திறவுகோல் என்றால் என்ன? What is meant by the key of the kingdom of heaven? இந்த திறவுகோலை எங்கு வைப்பேன்னு சொல்கிறார். What does he say about where he will keep there? தாவீதுனுடைய வீட்டின் திறவுகளை பற்றி பேசும்போது, when he says about the key of the David, house of David, அந்த திறவுகோலை அவனுடைய தோளின் மேல் வைப்பேன் என்று சொல்கிறார். He says that he will keep the key on his shoulder. இப்ப பரலோகத்தின் திறவுகளை பற்றி நாம் படிக்கும்போது, when we read about the keys of the kingdom of heaven, அதிலே ரெண்டு அர்த்தங்கள் உண்டு. There are two meanings in it. ஒன்று பரலோகத்திலிருந்து வந்த அதிகாரங்கள். One is the powers or authorities which came from the heaven. ஒரு ரூமுடைய கீ யார்ட்ட இருக்குறதோ அவங்க தான் அதுல அந்த ரூமுக்கு இன்சார்ஜ், அதிகாரம் உடையவங்க. One who possesses the key of the room has the authority over the room. அது பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள். These are the authorities given from the kingdom of heaven. திறவுகோல் அல்ல, திறவுகோல்கள். So it's not key but keys.
பரலோகத்திலிருந்து அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். From the heaven the authorities were given. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பேதுரு பரலோகத்திலிருந்து அதிகாரத்தை ஆண்டவரிடத்தில் நேரடியாக பெற்றுக்கொண்ட ஒரு அப்போஸ்தலன். Apostle Peter is an apostle who received authority from God himself straight from heaven. இந்த அதிகாரங்களை பற்றி நான் அப்போஸ்தலனாய பேதுருடைய ஊழியங்களை பற்றி நான் எடுக்கும்போது உங்களுக்கு சொல்லுகிறேன். When I tell about the ministries of Apostle Peter, I will say about these authorities. அடுத்ததாக நாம் பேதுருடைய ஊழியத்தை குறித்து படிக்க போகிறோம். பேதுரு செய்த ஊழியங்கள். Next we are going to study about the ministries done by Peter. அந்த பேதுருடைய ஊழியங்களை பத்தி படிக்கும்போது இப்போ எப்படி இந்த அதிகாரத்தை அவர் யூஸ் பண்ணார் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். And then I will tell you about how he used the power then. அப்ப இவர்கள் பரலோகத்திலிருந்து அதிகாரம் பெற்றுக்கொண்டார்கள். They received authorities from the heaven. இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியிலே வந்தபோது Jesus Christ also when he came on this earth பரலோகத்துக்குரிய அதிகாரத்தோடு தான் வந்தார். Authority from the kingdom of heaven he came. ஆகையால் தான் பிலாத்துவினிடத்தில் சொல்கிறார், பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படாவிட்டால் என்மேல் உனக்கு அதிகாரம் இல்லை. If it is not given from heaven you don't have any authority over me. இந்த அதிகாரத்தை அவர்கள் உடையவர்களாய் ஊழியம் செய்தார்கள். With this authority they did the ministry. பேதுரு அப்போஸ்தலன் அதிகாரம் உடையவராய் இருந்தார். Apostle Peter had the authority. நீங்க அப்போஸ்தலன் நடபடிகள் முழுதும் நீங்க வாசித்து பாருங்க. You read the whole of the acts of apostles. பேதுருடைய ஊழியத்தை பத்தி படிக்கும்போது என்னென்ன விதத்தில் இந்த அதிகாரத்தை அவர் யூஸ் பண்ணியிருக்கிறார் என்று நீங்கள் அறியலாம். When we read about the ministry of Peter we can understand how he used the அதிகாரம். This authority. அப்ப தேவனுடைய ஊழியக்காரரிடத்தில் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் பரலோகத்திலிருந்து. God has given the authority from the heaven to the workers of God. அதை சபையார் அறிய வேண்டும். Congregation should understand. அந்த அதிகாரத்தை அறிந்துதான் சபையார் தங்களை ஒப்புக் கொடுக்கும் போது அந்த அதிகாரம் சபையாருடைய ஜீவியத்திலே ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராய் வழி நடத்துகிறது. Knowing this authority, when the members of the church surrender to that authority, they can enjoy the blessings through that. சபை என்பது இது மனித அதிகாரத்தில் நடத்தப்படுவது அல்ல. Church is not conducted by the power of man. மனிதனுடைய அதிகாரத்தில் நடத்தப்படுவது அல்ல சபை. Church is not conducted or run by the authority of man. சபை என்பது பரலோகத்தின் அதிகாரத்தில் நடத்தப்படுகிறது. The church is conducted or run by the authority of the kingdom of heaven. அந்த நான் பரலோகத்தின் திறவுகோல்களை உனக்கு தருகிறேன். That's why he says I give you the keys of the kingdom of heaven. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்ப தேவனுடைய அப்போஸ்தலர்கள் பரலோகத்திலிருந்து அதிகாரம் பெற்றவர்களாய் ஊழியம் செய்தார்கள். The apostles of God received authority from the heaven and did the ministry. ஆகையால் தான் பூமிக்குரிய வல்லமைகள் அவருடைய ஊழியங்களை அழிக்கவில்லை. So the earthly powers could not destroy their ministry. அந்த வல்லமையை ஜனங்கள் உணர்ந்து கொள்ளும் போதுதான் அப்போஸ்தலரோடு ஐக்கியமாக இருப்பார்கள். Only when the people realize that authority they will have fellowship with the apostles. அந்த அதிகாரத்தை அறிந்து கொள்ளாவிட்டால் அந்த அப்போஸ்தலரோடு வல்லாவிட்டால் ஊழியர்களோடு ஜனங்கள் ஐக்கியமாக இருக்க முடியாது. If they do not know about that authority the people cannot have fellowship or union with the apostles. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பரலோகத்திலிருந்து அதிகாரத்தை பெற்று இந்த ஊழியம் அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். Receiving the authority from the heaven the apostles did this ministry. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் பெற்ற இயேசுவிடத்திலிருந்து இந்த அதிகாரத்தை பெற்றுக் கொண்டார்கள். They received this authority from Jesus who had all power in heaven and earth. யோவான் ஸ்நானனுடைய காலத்திலே in the life of John the Baptist. யோவான் ஸ்நானன் என்ன claim பண்ணார்? What claim did John the Baptist make? பரலோகத்திலிருந்து தேவன் என்னை அனுப்பினார் என்று சொன்னார். பரலோகத்தின் தேவன் என்னை ஞானஸ்நானம் கொடுக்கும்படி அனுப்பினார் என்று சொன்னார். The God of heaven had sent me to give baptism he said. கர்த்தர் அவனுக்கு அதிகாரம் கொடுத்து அனுப்பினார் என்று நல்ல நிச்சயம் இருந்தது அவனுக்கு. He knew very well God had given him that authority to do so. ஆகையால் அந்த அதிகாரத்துக்கு முன்பாக பூமிக்குரிய அதிகாரங்கள் நிற்க முடியவில்லை. So before that authority the earthly authorities could not stand. இந்த ஊழியத்தை எவ்வளவோ தடை செய்தார்கள் நிறுத்த முடியவில்லை. They tried to prevent this ministry but they could not. ஆதி அப்போஸ்தல காலத்தில் ஊழியத்துக்கு விரோதமாக எவ்வளவு எதிர்ப்பு வந்தது. In the time of the early apostles many resistances came. நான் பரமகுடியிலே பவுலை பற்றி சொன்னேன். At Paramakudi I told about Paul. சவுல் அவன் சவுலா இருந்தபோது when he was Saul சபையை துன்பப்படுத்தி கொண்டே இருந்தான். He was persecuting the church. சபைக்கு விரோதமாகவே கிரியை செய்து கொண்டிருந்தான். He was working against the church. சபையை அழித்துக் கொண்டே இருந்தான். He was destroying the church. தமஸ்கூலும் கூட இருக்கிற கிறிஸ்தவர்களை அழிக்கும்படி அதிகார பத்திரங்களை வாங்கிக் கொண்டான். He had the orders to destroy the Christians at Damascus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்போஸ்தலர்களை அழித்துக் கொண்டிருந்த சவுல் Saul who was destroying the apostles அப்போஸ்தலனாய் மாறினான். He became an apostle. அதுக்கு காரணம் என்ன? What was the reason for that? அவனுக்குரிய அதிகாரத்தை மேற்கொள்ளக்கூடிய பரலோகத்தின் அதிகாரம் the heavenly authority which would overcome his authority. பேதுரு அப்போஸ்தலனை அவன் மேற்கொள்ள முடியவில்லை. He could not overcome apostle Peter. பர்னபாவை மேற்கொள்ள முடியவில்லை. He could not defeat Barnabas. அப்போஸ்தல ஆனவர்களை அவன் மேற்கொள்ள முடியவில்லை. He could not overcome other apostles. எவ்வளவோ அதிகாரங்களை அவன் உடையவனாய் இருந்தாலும்
பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த கீயை அவன் உடைத்து போட முடியவில்லை. Though he had a lot of authorities, he could not break the key that was given from the kingdom of heaven. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கடைசில பாருங்கள், அவன் சபையை அழிக்கும்படி போனதான சவுல் அவன் சபையிலே அப்போஸ்தலனாகவே மாறிவிட்டான். Saul, who was going to destroy the church, he became a member. இன்னைக்கு நான் இந்த அதிகாரத்தை பற்றி உங்களுக்கு சொல்லுகிறேன். I tell you now about that authority. எல்லா வல்லமைக்கும் அதிகாரத்துக்கும் மேலான ஒரு அதிகாரம் அப்போஸ்தலர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். God has given a greater authority to the ministers of workers of God than other authorities. சபையை கட்டுகிறதுக்கு ஏதா அதிகாரம். The authority to build up the church. உன்னை கட்டும்படியான அதிகாரம். The authority to build you up. உன்னுடைய ஜீவியத்தை கட்டி எழுப்பக்கூடிய அதிகாரத்தை தந்திருக்கிறார். God has given that authority to build your life. மனுஷனால் கொடுக்கப்பட்ட அதிகாரம் அல்ல. It's not the authority given by man. மனுஷனால் கொடுக்கப்பட்ட அதிகாரம் அல்ல, அப்படியே போய்விடும் ரெண்டு நாள் மூணு நாள்ல. The power and authority given by man will vanish in 2 days. இது பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அதிகாரம் அப்படி அப்படியே நிலை நிற்கிறது. As it is authority given by the kingdom of heaven, it stands like that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அதிகாரத்தை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது இந்த திருவுகோல் என்பது எதை காண்பிக்கிறது? Secondly, what does the key denote? பரலோகத்தின் வெளிப்படுத்தல்களை காண்பிக்கிறது. It reveals the revelations of heaven. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தேவன் பரலோகத்தின் வெளிப்படுத்தல்களை அப்போஸ்தலருக்கு தந்தார். The Lord gave the revelations about the heaven to the apostles. அது கீ என்று சொல்கிறது, ஒரு அறையை திறந்து அதற்குள் இருக்கிற பொருளை எடுப்பது, அல்லாவிட்டால் அந்த அறையை அனுபவிப்பது. Key means opening the room and taking the things from inside or enjoying the room. அதான் ஒரு இடத்துல அறிவாகிய திறவுகோல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That's why it is said about the key of knowledge. அறிவாகிய திறவுகோல். The key of knowledge. திறவுகோல் என்பது பரலோக ராஜ்யத்தை குறித்துள்ள வெளிப்படுத்தல்கள். The key means the revelations about the kingdom of heaven. பரலோக ராஜ்யத்தை குறித்துள்ள வெளிப்படுத்தலில் தான் சபையை கட்ட முடியும். Only by the revelations about the kingdom of heaven, the church can be built. நம்முடைய முழு ஜீவியமுமே பரலோக ராஜ்யத்தின் வெளிப்படுத்தலில் தான் கட்டப்படுகிறது. Our whole life is built by the revelation about the kingdom of heaven. அந்த வெளிப்படுத்தலை தருகிறது யார்? Who gives that revelation? யார்? Who gives that? கர்த்தர் தான் அந்த வெளிப்படுத்தலை தருகிறார். Only the Lord gives that. அந்த வெளிப்படுத்தல் இல்லாதவங்க தான் சபையிலே கஷ்டப்படுவாங்க. Only those who don't have that revelation will suffer in the church. இந்த வெளிப்படுத்தல் இருந்தால் எந்த பாதையிலும் நீங்கள் கலங்க மாட்டீர்கள். If you have this revelation at any path, you won't get trouble. ஏனென்றால் பரலோக ராஜ்யத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வெளிப்படுத்தல்கள் அது. Because the Lord has revealed from the heaven. இந்த ஜீவியமே இது ஏதோ ஒரு தத்துவம் அல்ல. This life is not a mere philosophy. இது ஒரு philosophy அல்ல. It's not a philosophy. இது பரலோகத்தின் வெளிப்படுத்தல்கள். These are the revelations of heaven. அதை தான் கர்த்தர் அப்போஸ்தலர் மூலம் சபைக்கு வெளிப்படுத்தினார். Through the apostles God revealed to the church. அதை குறித்து சொன்னார், பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன். Only about that he says that I give you the keys of the kingdom of heaven. அப்ப பேதுரு அப்போஸ்தலனுடைய ரெண்டு விசேஷங்கள். Apostle Peter has two special things. இன்னும் நான் சொல்வேன் பைபிள் ஸ்டடியில்ல என்ன சொல்ல இன்றைக்கு ரெண்டு என்ன சொன்னேன். ஒன்று, அவன் சமுத்திரத்தின் மேல் ஜலத்தின் மேல் நடந்தான். Today I have told you about two things. That is, one, he walked on the sea, on the waters. இன்னொரு, பரலோகத்தின் திறவுகோல்களை பெற்றுக்கொண்டான். Another one, he received the keys of the kingdom of heaven. தேவனுடைய அதிகாரம், தேவனுடைய வெளிப்படுத்தல்கள். The authorities and the revelations of God. இந்த தேவனுடைய அதிகாரமும் தேவனுடைய வெளிப்படுத்தலினால் இந்த சபை கட்டப்படுகிறபடியால் இந்த சபை கர்த்தருடைய வருகையிலே காணப்படும். As this church is being built by the authorities and the revelations given by God, this church will stand in the coming of the Lord. நீங்களும் அப்போஸ்தலரோடு ஐக்கியமாக இருந்தால், if you have fellowship with the apostles, இந்த அதிகாரமும் இந்த வெளிப்படுத்தலும் உங்களுக்கும் கிடைக்கும். You also will receive the same authority and revelation. உங்களுடைய ஜீவியத்திற்கு ஏற்ற அதிகாரம், the authority required for your life. உங்களுடைய குடும்பத்தை நடத்தக்கூடிய அதிகாரம், the authority to run your family. உங்களுடைய குடும்பத்துக்குரிய வெளிப்படுத்தல்கள், the revelations regarding your family. பாருங்க, எத்தனையோ பேர் உன்னதமான பரம வெளிப்படுத்தல்கள் இல்லாதபடினால அவங்களுடைய ஜீவியம் ஒரு தார்மாராக காணப்படுகிறது. As many do not have these heavenly revelations, they in their life they go astray. எந்த மனுஷனானாலும் அவன் உன்னதத்திலிருந்து ஒரு வெளிப்படுத்தல் வரும்போது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறுவான். Any man, if he gets the revelation from heaven, he will be a blessed man. சபையின் மூலமாய்த்தான் அந்த வெளிப்படுத்தல் கொடுக்கப்படுகிறது. Only through the church the revelation is given. கர்த்தர் அதை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். God reveals that. நம்மை தாழ்த்தும் போது கர்த்தர் அதை தருகிறார். When we humble ourselves, he gives that to us. ஒரு நிமிஷம் உங்களுடைய கண்களை மூடுங்கள். And close your eyes for a minute. சமுத்திரத்தில் நடந்த பேதுருவை நினைத்து பாருங்கள். Think of Peter who walked on the sea. அமிழ்ந்து போன பேதுருவை தூக்கி எடுத்த அந்த கரத்தை நினைத்து பாருங்கள். Think of the hand that lifted up drowning Peter. ஆமென். பரலோகத்தின் திறவுகோல்களை பெற்ற பேதுருவை நினைத்து பாருங்கள். Think of Peter who received the keys of the kingdom of heaven. உனக்கும் கர்த்தர் பரலோகத்தின் திறவுகோல்களை தருகிறார். To you also God gives the keys of the kingdom of heaven. வெளிப்படுத்தல் இல்லாதபடினால் எத்தனையோ முறை உன்னுடைய இதயத்தின் கலக்கங்களில் நீ தவித்து போனாய்.
As you don't have revelation, on many occasions you were dismayed and troubled. பரலோகத்தின் வெளிப்படுத்தலை உனக்கு தருகிறார். God gives you the revelations of the heaven. நம்முடைய ஜீவியத்தை கட்டும்படி. In order to build up our life. நாம் பரலோகத்துக்கு ஆயத்தமாகும்படி. That we may get prepared for the heaven. நம்முடைய ஜீவியம் பூரணமாகும்படி. That our life may be perfected. கர்த்தர் அந்த வெளிப்படுத்தலை உனக்கு தருகிறார். God gives you the revelation. அந்த வெளிப்படுத்தல் வரும்போது உனக்கு இதயத்தில் பெரிய இளைப்பாறுதல் கிடைக்கும். When that revelation comes, there will be a great rest in your heart. அவ்வளவுட்டால் அப்படியே கலங்கிட்டே இருப்பீங்க. Or else you will be getting troubled always. அகஸ்டின் பற்றி நான் ஒரு அவருடைய சரித்திரத்தை பற்றி ஒரு சம்பவம் ஒன்று படித்தேன். I read an incident in about Saint Augustine's life. அவருக்கு திரித்துவத்தை பற்றி ரொம்ப குழப்பமாக இருந்ததாம். He was much troubled or confused about Trinity. திரித்துவத்தை பற்றி நம்பவே இல்லையாம் அவர். He didn't believe in Trinity also. அப்ப திரித்துவத்தை பற்றி அவர் யோசித்துக் கொண்டே இருந்தாராம். Then he was thinking about Trinity. என்ன இது கலங்குற என்ன விளங்கவே முடியலையே, என்ன திருத்துவம், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்தாவியானவர், இந்த மூன்று திரித்துவ தேவன் என்ன என்று அவருக்கு புரியவே இல்லையா. He didn't understand what is meant by Trinity, what is Father, Holy Ghost and the Son. இப்ப உங்களுக்கு யார்ட்டையாவது கேட்டா திரித்துவம் என்றால் என்ன என்ற பதில் சொல்ல முடியுமா? If it is asked to you what is Trinity, can you answer? யாராவது வந்து கேட்டா இப்ப இயேசு நாமக்காரங்க வராங்க, அவங்களுக்கு திரித்துவத்தை பற்றி விசுவாசம் இல்ல, இயேசு நாமம் அதுதான் அவங்களுடைய உபதேசம், அவங்க வந்து உங்களிடத்துல ஒரு பத்து கேள்வி கேட்டால் நீங்கள் கரெக்டா திரித்துவத்தை பற்றி சொல்லுவீங்களா? If the people, those who have faith on Jesus alone, if they ask about Trinity, can you give a right answer to them? யெகோவா சாட்சிகள் இயேசுவை விசுவாசிக்க மாட்டாங்க. Jehovah Witnesses will not believe in Jesus. அவங்களுக்கு நீங்க இந்த திரித்துவத்தை பத்தி சொல்வீங்களா? Can you explain about Trinity to them? இயேசு கிறிஸ்து திரித்துவத்தின் இரண்டாவது ஆள் என்று சொல்வீங்களா? Will you say Jesus Christ is the second one of Trinity? சொல்ல முடியுமா உங்களுக்கு? யாருக்கா சொல்ல முடியுமா? Can you say like that? எல்லாம் பபபன்றாங்க, ஒண்ணுமே தெரியாது. திரித்துவம் இதே போல நமக்கு விளங்காதது போல அகஸ்டின் அவரும் விளங்காமலே இருந்தாராம். As we do not understand, Augustine also didn't understand. அப்போ இவருக்கு விளங்காதபடினால இது சரியா இருக்குமோ என்று ஒரு சந்தேகம். As he didn't understand, he was wondering whether it would be right. ஒரு நாள் காலையில அதிகாலையில சமுத்திரத்துக்கு கரைக்கு போனாராம். One early morning he went to the seashore. அங்கேயே சமுத்திரத்துக்கு கரையிலேயே நடந்து நடந்து யோசிச்சுட்டே இருந்தாராம். On the seashore he was walking and thinking about that. அப்படியே இந்த திருத்தத்தை பத்தி என்னடா இது விளங்கலையே, இது உண்மையான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தார். About Trinity he didn't understand anything and he was wondering whether it was true. அப்போ அங்க ஒரு சின்ன பையன், ஒரு மீனவ பையன், ஒரு சின்ன பையன் விளையாடிட்டு இருந்தான். There a fisherman boy was playing. அவன் என்ன பண்றான், ஒரு சிப்பி எடுத்து சமுத்திரத்து அந்த அலை வரும் பாருங்க, தண்ணி வரும்போது ஓடி போய் அந்த அலை அந்த சிப்பில அந்த தண்ணி அள்ளி ஒரு நண்டு வலை இருக்கு அதுல, அவன் விளையாடி ஒரு நண்டு வலை அதுல ஊத்திட்டு இருந்தான். And he filled the shell with the sea water from the waves and he was trying to fill the pit of a crab. அப்ப இவர் கொஞ்ச நேரம் கவனிச்சிட்டு இருந்துட்டு பக்கத்துல போய் டே என்ன பண்றேன்னு கேட்டாராம். He watched that and asked the boy what he was doing. நான் கொஞ்ச நேரத்துல இந்த சமுத்திரத்துல தண்ணி எல்லாம் எடுத்து நண்டு வலைக்குள்ள ஊத்திர போறேன். I am going to bring all the sea water and fill it into the pit of the crab. உடனே சிந்திக்கிற ஆள் தானே, என்ன அந்த பையன் சொல்றான், இது உண்மையான ஒரு காட்சி தானா இல்லாட்டி கடவுளாவே எனக்கு காண்பித்ததா என்று யோசித்து, கர்த்தாவே இந்த சமுத்திரத்தில் இருக்கிற தண்ணீர் எல்லாம் அந்த பையன் இந்த நண்டு வலைக்குள்ள ஊத்திடுவேன்னு சொல்றானே, இதே போலதானே இந்த சமுத்திரமாகிய உண்மை, இது நான் என்னுடைய புத்தி ஒரு நண்டு வலை போல, இதுக்குள்ள எப்படி நான் உண்மையெல்லாம் ஊற்ற முடியும், நான் விளங்கிக் கொள்ள முடியல ஆண்டவரே, இதனால நான் இது சத்தியம் இல்லை என்று எப்படி நினைப்பேன், என்னால விளங்கிக் கொள்ள முடியவில்லை, வெளிப்படுத்தி தாரும் என்று கேட்டாராம். சில காரியங்கள் உன்னால புரியாமல் இருக்கும்போது நீ சொல் ஆண்டவரே, எனக்கு பரலோகத்தின் திருவோலை தாரும், இல்லாவிட்டா எனக்கு இதை விளங்கிக் கொள்ளவே முடியல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல சுவாமி. சில சந்தர்ப்பங்களை நீ விளங்கிக் கொள்ள முடியவில்லை, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுகிறாய், சில சந்தர்ப்பங்களை நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுகிறாய், துக்கப்படுகிறாய், கவலைப்படுகிறாய், பாரப்படுகிறாய், கர்த்தாவே இதை எனக்கு புரிந்து கொள்ள முடியலையே. ஒரு இடத்துல ஒரு சின்ன பிள்ளை சொல்லுது ஜபத்துல, Lord, I cannot understand you, still I love you. I cannot understand you, Lord. என்ன நீ கொண்டு போறதான பாதையெல்லாம் பார்க்கும்போது ஏன் இப்படி எல்லாம் கொண்டு போகிறீர், எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, ஸ்டில் ஐ லவ் யூ லார்ட். எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னு சொல்லி இது பொய் என்று நான் முடிவுக்கு வர மாட்டேன், எனக்கு ஒரு சின்ன புத்தி உம்முடைய திறவுகளை தாரும், நான் திறந்து திறந்து அறிந்து கொள்ளட்டும். I do not understand your ways, Lord. You give me the keys. Let me open and understand. பரலோகத்தின் திறவுகளை தருகிறார். He gives you the keys of the kingdom of heaven. சில காரியங்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. You are not able to understand certain things. விளங்கிக் கொள்ள முடியவில்லை. You are not able to understand them. உனக்கு தான் சொல்கிறார், நான் பரலோகத்தின் திறவுகளை தருகிறேன். Only to you he says that I give you the keys of the kingdom of heaven. நீ அதை விளங்கிக் கொள்வாய். Then you will understand them. அதனை புரிந்து கொள்வாய். You will know that. அதனை அறிந்து கொள்வாய். You will understand that. அந்த வெளிப்படுத்தல் உனக்கு கிடைக்கும். You will get the revelation about it. அதுவரைக்கும் நீ கலங்கிக் கொண்டே இருப்பாய். Till then you will be troubled.
troubled. உனக்குழம்பிக்கொண்டே இருப்பாய். You will get confused. ஒரு எந்த விஷயத்தைக் குறித்தாகலும் உனக்கு ஒரு சரியான வெளிப்படுத்தல் வேண்டுமானால் கேள். உனக்கு மனசுக்கு புரியுது போல ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு கலக்கமான ஒரு சூழ்நிலை இருந்தா விஷயங்கள் ஒன்று உங்களுக்கு புரியாம இருந்தா நீங்க சொல்லுங்க, கர்த்தாவே பரலோகத்தின் தெருவுகளை தாரம் ஆண்டவரே நான் திறந்து எடுத்துக்கிறேன், எனக்கு இப்போ எல்லாம் பூட்டப்பட்டது போல இருக்குன்னு சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துல திறவுகள் தந்துருவாரு, நீங்கள் அழகா அந்த காரியங்களை புரிந்து கொள்வீர்கள். இதயத்திலே சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆண்டவரே என்னால் இந்த சந்தர்ப்பத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. Lord, I am not able to understand this situation. என்னால் இந்த சந்தர்ப்பத்தை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. I am not able to understand this situation. பெரிய ஒரு பூட்டு போட்டு பூட்டி வைத்தது போல் இருக்கிறது. I feel as if it has been locked by a big lock. கர்த்தாவே உம்முடைய திறவுகோல்களை தரமாட்டீரா? Lord, won't you give me the keys? நான் இதை திறக்கட்டும் ஆண்டவரே? Let me open it, Lord. எனக்கு விளங்கவில்லை ஆண்டவரே. I am not able to understand, Lord. சில வேளை புரியாதபடி நான் கலங்கி போகிறேன் ஆண்டவரே. As I do not understand, I am dismayed, Lord. ஓ கர்த்தர் உங்களுக்கு திறவுகோல்களை தருகிறார். God gives you the keys now. மறைபொருள்களை கர்த்தர் உங்களுக்கு God reveals all the hidden secrets. சுதைபொருள்களை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். He reveals all mysterious things. மறைவான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். God reveals all the hidden matters to you. உங்கள் கலக்கங்கள் மாறி போகும். Your troubles will change. உங்கள் நெருக்கங்கள் மாறி போகும். Your afflictions will change. சந்தேகம் மாறி போகும். Your doubt will change. ஓ உங்களுடைய புரியாத நிலைமை மாறி போகும். Your misunderstanding will change. பரலோகத்தின் திறவுகளை உங்களுக்கு நான் தருகிறேன். I give you the keys of the kingdom of heaven. என்ன கவனிங்க, இனி எந்த சந்தர்ப்பத்திலேயாவது ஏதாவது சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு சில காரியங்களை புரிந்து கொள்ள முடியாமல் நீங்கள் கலங்கினால் அந்த வேளையில நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே பேதுருவிடத்தில் சொன்னீரே பரலோகத்தின் திறவுகோல்களை தருகிறேன் என்று. அதுபோல எனக்கு உம்முடைய காரியங்களை விளங்கிக் கொள்ள, உம்முடைய சித்தத்தை நான் விளங்கிக் கொள்ள எனக்கு ஞானம் தாரும், பரலோகத்தின் திறவுகோல் தாரும் ஆண்டவரே என்று கேட்டால் கர்த்தர் உனக்கு தருவார். நீ புரிந்து கொள்வாய், நீ அறிந்து கொள்வாய், நீ உணர்ந்து கொள்வாய், நீ அதை விளங்கிக் கொண்டு சந்தோஷப்படுவாய், நீ ஜெயம் பெற்றுக் கொள்வாய். அல்லேலூயா. Thank you.